வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு வெற்றாளரும் நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம். கேடிய தமிழ் சமூக அமைப்பினுடைய செயற்பாடுகள் மற்றும் தகவல்களை பயந்து கொள்ளும் ஒரு களம் சாளரம். இன்றைய சாளரம் நிகழ்ச்சியில் டொரண்டோ மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினால் ஜூத் எக்ஸ்போ டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடத்தப்பட இருக்கின்றது. அந்த நிகழ்வு சுரபாளர்களை நாங்கள் பயந்து கொள்ளுமாக டொரண்டோ மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் திரு சசிதரன் நாகராஜன் மற்றும் செயலாளர் திரு சிவ கௌரபாலன் ஆகியோர் எங்களுடைய கலையத்தில் சந்திக்கின்றேன். வணக்கம் உங்களை இருவருக்கும். வணக்கம். மகாஜன கல்லூரி போர் சூழலால் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் வெவ்வேறு திசைகளில் கல்வி கற்க வேண்டிய நிலை இருந்தது போர் காலங்கள். தற்பொழுது கல்லூரி வழங்க போல இயங்க ஆரம்பித்திருக்கிறேன் நம்புகின்றேன். கல்லூரியுடைய தற்போதைய நிலை பற்றி எமது நேர்களுடன் பயந்து கொள்ள முடியுமா? கல்லூரி இப்பொழுது உயர் பாதுகாப்பு வலயம் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு நல்ல சூழ்நிலையில் கல்லூரி வளர்ந்து வருகின்றது. பல இடர்பாடுகளுக்கு இடையிலே இருந்து நமது கல்லூரியை நாங்கள் எல்லோருமாக உலகத்தில் பறந்து வாழ்கின்ற அத்தனை பழைய மாணவர்களும் ஒன்றிணைந்து அதை மீள கட்டி எழுப்பி மாணவர்களின் தொகையும் இப்பொழுது ஏறக்குறைய 2000க்கு மேல் அங்கே கல்வி கற்கின்றார்கள். கல்வியோடு மாத்திரமில்லாமல் நமது கல்லூரியின் விளையாட்டுத்துறை கொடி கட்டி பறக்கிறது என்று சொல்லலாம். தேசிய மட்டத்திலும் சர்வதேச ரீதியிலும் வந்து நமது மாணவர்கள் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அது வந்து மகாஜனா கடந்த காலத்திலே இருந்தது போல விளையாட்டுத் துறையிலே பிரபல்யமாக இருக்கிறார். கல்வித்துறையிலே இப்பொழுது உயர்ந்து வருகின்றார்கள். ஆனால் நாங்கள் கடந்த அதாவது 80ஆம் ஆண்டுகளிலேயோ அல்லது 70 ஆண்டுகளிலேயோ இருந்த அந்த கல்வி நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களை விட இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது. மற்றும் 28ஆம் தேதி ஜூத் எக்ஸ்போ நினைக்கின்றனைதான் முதல் தடவையாக பழைய மாணவர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றது. ஜூத் எக்ஸ்போ பற்றி அதனுடைய நோக்கம் பற்றி கூற முடியுமா? வணக்கம் ஐவிசி தமிழ் நேயர்களுக்கு. இந்த யூத் எக்ஸ்போ வந்து மகாஜன காலேஜில் படித்த இளைய சமுதாயம், அங்கே படித்தவர்களின் பிள்ளைகள், கனடாவில் பிறந்த இவன் அவர்களால் ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்குறோம். அதாவது இளம் சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதே நேரம் இங்கே இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கும், அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவில் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மாணவர்களுக்கும் எங்களாலே எவ்வளவு உதவிகளை செய்ய முடியுமோ படிப்பு சம்பந்தமாக, அதோடு ஸ்ரீலங்காவுக்கும் கனடாவுக்கும் ஒரு பாலமாக நாங்கள் இருக்கிறதுக்கு இந்த யூத் எக்ஸ்போவை முன்மாதிரியாக விபத்தரமாக புதிய டொரண்டோ மகாஜன காலேஜ் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கனடா அசோசியேஷன் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். மற்றும் அந்த ஜூத் எக்ஸ்போவில் நீங்கள் கூறியதுகள் பழைய மாணவர்களுடைய வாரிசுகள், இங்கு பிறந்தவர்களாக இருக்கட்டும், தாயத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும், இளைய சமுதாயத்தினரை ஊக்குவிக்கும் வண்ணம் இந்த யூத் எக்ஸ்போ நீங்கள் நடத்த இருப்பதாக, எவ்வகையான நிகழ்வுகள் அங்கு இடம்பெற இருக்கின்றன? அதாவது எங்களுடைய இளைய தலைமுறையினர் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஆற்றலுடையவர்கள். ஆனால் அவர்களுக்குரிய ஒரு களம் இல்லாத பிரச்சனை ஒன்று இருந்து கொண்டு வருகிறது. ஏனென்றால் நாங்களே எல்லாம் செய்வோம் என்று சொல்லி கொண்டு போய் அவர்களுக்குரிய இடத்தை கொடுப்பது. நாங்கள் அவர்களுக்கு இந்த களத்திலே அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை முழுமையாக அவர்களை ஒழுங்கு செய்கிறார்கள். ஆடல் பாடல் மற்றும் கலை நிகழ்வுகளோடு அவர்களுடைய இந்த வியாபார முயற்சிகளை முன்னெடுப்பதற்கிறார்கள். நிறைய இளைய தலைமுறை அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அவர்கள் அதிலே வந்து தங்களுடைய தொழில் முயற்சிகளை பற்றியும், தாங்கள் செய்கின்ற தொழில், அதாவது வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படியானவற்றை வந்து இதிலே அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். இந்த விடயம் வந்து தனியே மகாஜன பழைய மாணவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமன்றி இல்லாமல் தமிழ் உறவுகளுடைய எந்த பிள்ளையாக இருந்தாலும் இதிலே வந்து பங்கு பெற்றி தங்களுடைய தொழிலை அறிமுகப்படுத்தலாம். அது ஒரு முக்கியமான நிகழ்வு. மற்றும் இந்த நிகழ்விலே இருக்கின்ற கர நிகழ்வுகள் அவர்கள் சொந்தமாகவே தயாரித்து இதை வழங்குகிறார்கள். மற்றும் நீங்கள் கூறியீர்கள் வட கிழக்கில் பதியும் மாணவர்களுடைய மாகாணங்கள் மாணத்தில் பதியும் மாணவர்களுடைய கல்வித்தரத்தினுடைய நிலை தற்பொழுது நீங்கள் கடந்த ஆண்டுகளை பார்க்கும் பொழுது மிகவும் தாழ்ந்த நிலையிலேயே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. குறிப்பாக மகாஜன கல்லூரியும் இதில் உள்ளடக்கம்
ஆகவே மகாஜன கல்லூரி தற்பொழுது இந்த கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கு எவ்வகையான வேலை திட்டத்தை அல்லது எவ்வகையான விடயங்களை அவர்கள் கையாளுகின்றார்கள்? இது வந்து தனியாக மகாஜனா கல்லூரிக்கு உரிய பிரச்சனை இல்லை. வடக்கு கிழக்கில் இருக்கிற அத்தனை பாடசாலைகளுக்கும் வடக்கு கிழக்கிலே இருக்கிற கல்வி நிலைமை கடந்த 5 வருடங்களிலே வடக்கு கிழக்கு தான் அடிமட்டத்தில், 24 மாவட்டத்திலையும் 20க்கு பிறகு இருக்கிற 4 மாவட்டங்களும் வந்து தமிழ் மாவட்டங்கள் தான். அதிலே குறிப்பாக சொல்ல போனால் யாழ் மாவட்டம் 23வது இடத்திலே கல்வித்தரத்திலே இருக்கின்றது. நாங்கள் ஒரு காலத்திலே முதல் 2 கட்டங்களுக்குள்ளே இருந்த நாங்கள் மீண்டும் அதை அட்டை எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம். நாங்கள் மகாஜனா கல்லூரி பழைய மாணவர்களுடைய தற்போதைய திட்டங்களிலே ஒன்று வந்து எல்லோருக்கும் சொல்கிறோம், பெரிய பாடசாலைகளை சேர்ந்த பழைய மாணவர்கள் அயல் பாடசாலைகளிலே இருக்கின்ற சிறிய பாடசாலைகள் அவர்கள் தான் அங்கு படிக்கிற மாணவர்களால் எல்லா பெரிய பாடசாலைகளுக்கும் விலகின்றவர். அவர்களுக்குரிய கல்வி வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அந்த மாணவர்களுக்குரிய கல்வி வசதி செய்து கொடுத்து அதன் மூலமாக எங்களுடைய பாடசாலைக்கு, மகாஜன கல்லூரிக்கோ அல்லது மற்றும் பழைய பெரிய பாடசாலைகளுக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு அந்த அந்த கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வசதியாக இருக்கும். இதை விட அதாவது கல்வியிலே தரத்தை படித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்னா வெளிநாடுகளுக்கு வந்துவிடுறார்கள். அங்கு திரும்பி மீண்டும் அவர்கள் சென்று அதாவது விடுமுறைக்கு போகிறபொழுது அந்த செயல் திட்டங்களிலே ஒன்றாக இந்த செமினார்ஸ் டெஸ்ட் பரீட்சைகளுக்கு ஆயத்தப்படுத்துகிறது அல்லது கடந்த காலத்திலே என்ன விதமான முயற்சிகளை நாங்கள் செய்தோம் என்பதை அந்த மாணவர்களுக்கு சொல்வது, அவர்களை மோட்டிவேட் பண்ணுவது, இதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. வந்து அதை நாங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும். குறிப்பாக மகாஜன கல்லூரி பழைய மாணவர்களும் இதிலே முனைப்பாக இருக்கின்றோம். மற்றும் குறிப்பாக உங்களுடைய அமைப்பினால் மாணவர்களுக்கு பொதுவாகவே இங்கே டோண்டோல் வாழும் மாணவர்களுக்கு போட்டி நிகழ்ச்சிகளில் நீங்கள் கடந்த காலங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள் மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினால், அதை பற்றி கூற முடியுமா? நாங்கள் நார்மலாக மேத் கண்டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ இந்த வருஷம் புது நியூ மகாஜன டொரண்டோ ஓஎஸ்ஏ வந்து நாங்கள் தமிழ் பாடத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்துகிறோம். பிப்ரவரியிலே அங்கே இந்த மேத் கண்டெஸ்ட் தமிழ் பாடமும் ஒரு பாடமாக கண்டெஸ்டில் வைக்கிறோம். அதில் கோல்டு மெடலும் நாங்கள் எல்லா கிரேட்ஸுக்கும் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்க வேண்டாம். தமிழையும் நாங்கள் இதில் முன்னுக்கு கொண்டு வந்து முக்கியமாக என்ன அதுக்கு ரீசன் என்னென்னா இங்கே இருக்கிற பிள்ளையால் தமிழ் கற்றுக்கணும். அதே நேரம் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போய் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு பின்தங்கி நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கிற நிலைமையில் இவர்கள் இந்த புது ஜெனரேஷன் அதாவது யுத்தின் இப்போ இருக்கிற பிள்ளைகளுடைய ஐடியாஸ் வந்து நாங்கள் பழைய காலத்தில் இருந்தாக்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா அந்த காலம் போய் இப்போ இருக்கிற நியூ ஐடியாஸ் இவைகள் அதை வந்து அங்கேயும் ஒரு உறவு பாலமாக வச்சு நாங்கள் அவைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறதுக்கு நாங்கள் கூட யுத்தத்தான் இதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவை என்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள்ட காலம் முடியக்க எங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு கணக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்னா இன்னும் ஒரு 5 வருஷத்தில் அவர்கள் அதில் தொடர்ந்து இன்வால்வ் பண்ணுவார்கள். அப்போ திருப்பி நாங்கள் எங்கெந்த வட மாகாணமோ கிழக்கு மாகாணத்தை முன்னுக்கு கொண்டு வரலாம் அவன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கு கனவே போய் வருகினோம், அங்கே இருக்கிற நிலைமைகளை பார்க்கினோம். அதில் அவங்க 100 பேர் போய்க்கு அதில் ஒரு 50 பிள்ளைகளாவது அங்கே ஹெல்ப் பண்ணுற ஒரு மன இது வெறும் கட்டாயம் வெறும் அது அது நாங்கள் அவைகளை இங்கே நாங்கள் அவைகளை ஊக்குவிச்சோம். இப்போ நாங்கள் எங்கிட்ட விருப்பப்படி ஒவ்வொன்றையும் செய்து ஒன்று கேட்க அவைகளுக்கு டோட்டலாக அவைகள் அந்த இடத்துலேருந்து வெளியால் வெளியினோம். அப்போ அந்த யுத்தை நாங்கள் அதுக்குள்ளே உள்ளுக்கு இன்வால்வ் பண்ண வச்சோம்ண்டா எங்கிட்ட ஃபியூச்சர் நிறைய பிரைட்டாக இருக்கும். இங்கேயும் அதே நேரம் எங்கிட்ட தாய் நாட்டில் இருக்கிற எங்கிட்ட தமிழ் உறவுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகிறோம். மற்றபொழுது என்னும் ஒரு கருத்து நிலவுகின்றது, குறிப்பாக இன்னும் ஒரு 5 இல்லை 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இங்கு இருக்கும் தாயத்தில் பழைய மாணவர் சங்கங்கள் இயங்காமல் போகிற நிலைமை என்ன? தற்பொழுது முதல் தலைமுறை 2வது தலைமுறையினர் தான் அங்கு கல்வி கற்றவர்கள் இங்கு பழைய மாணவர் சங்கங்களை நடத்துகின்றார்கள். அதன் பிற்பாடு இவர்களுக்கு பிற்பாடு அங்கே பாடசாலைக்குரிய உதவிகள் நிச்சயமாக கிடைப்பது அரிதாகவே இருக்கும். பிள்ளைகளை பொறுத்தளவில் நாங்கள் கல்வியேற்ற பெற்றோர் கல்வியேற்ற பாடசாலைகளை பற்றி அவர்களுக்கு பெரிதாக அக்கறை இல்லை. அவர்களையும் நீங்கள் உள்வாங்குவதன் ஊடாக தொடர்ந்து அந்த சேவையை வழங்குவதற்கு உங்களுடைய இந்த முயற்சியை நிச்சயமாக பயனளிக்கும் என்று நம்புகின்றேன். நிறைவாக வேறு என்ன விடயங்களை பயன்படுத்த
எஸ் இந்த நிறைவாக நான் இந்த எங்களுடைய போட்டியை பெற்ற ஒரு சிறுவன் எங்கள் இந்த முறை நாங்கள் அந்த போட்டியிலே இந்த மாணவர்களுக்கு அதாவது இங்குள்ளவர்களுக்கு உதவி செய்வோம்னு நாங்கள் சொன்ன கருத்திலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த வருடம் வந்து நாங்கள் 22 கேரட் ஒரிஜினல் கோல்டு மெடல் வந்து நாங்கள் கணித பாடத்திலே பங்கு பெற்றி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருகிறவர்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல மிகுதி மிச்சம் இருக்கின்ற மாணவர்களுக்கு அதாவது வந்து ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவும் தமிழிலும் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு அதாவது வந்து லேப்டாப் ஏனென்றால் இங்கே இருக்கிற நாங்கள் சேர்க்கிற காலத்தில் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு பெரிய ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதோடு இந்த இளைய தலைமுறையினால் இந்த பரீட்சையை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் செயற்படுத்த போகிறார்கள். மீண்டும் நான் இந்த எங்களுடைய யுத்த எக்ஸ்போவுக்கு மீண்டும் வருகிறேன். 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் சனிக்கிழமை 6 மணிக்கு ஜேசி பேங்கட் ஹாலில் சிறப்பாக நடக்க இருக்கிறது. இளைய தலைமுறையினருடைய இந்த யுத்த எக்ஸ்போ நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் வந்து ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை இருவருக்கும் நன்றி. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற எங்களுடைய கலைஞர் சார்பில் வாழ்த்து கூறி உடவிட்டுக் கொள்கின்றோம். நன்றி உங்களுக்கு. நன்றி ஐபிசி தமிழுக்கும் ஆத்ம உங்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி ஐபிசி தமிழ். நேர்களே, இன்றைய சாளரம் நிகழ்ச்சியில் இம்மாதம் 28ஆம் தேதி டொரண்டோ மகாஜன பழைய மாணவர் சங்கத்தினால் யூத் எக்ஸ்போ நடத்தப்பட இருக்கின்றது. அந்த நிகழ்வு தொடர்பான தகவலை நாங்கள் பயந்து கொண்டோம். நேர்களே, ஒரு சிறிய புலம்பெற இடவடையும் பிற்பாடு மீண்டும் சந்திப்போம். மீண்டும் ஒரு சாளர முயற்சி ஊடாக நாங்கள் சந்திக்கின்றோம். நேர்களே, ஜனவரி மாதம் பூராவும் தமிழ் மரபு திங்கள் கேண்டிய தேசிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டு கடைப்பிடிக்கப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். தமிழ் மரபு திங்கள் தொடர்பான தகவலை நாங்கள் பயந்தோமாக பேராசிரியர் இ பாலசுந்தரம் அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் தமிழ்துறை தலைவர் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கனடா வளாகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக நீண்ட காலமாக செயற்பட்டு வருபவர். அவரை எங்களுடைய கழகத்தில் சந்திக்கின்றோம். வணக்கம் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களே. வணக்கம் ஆத்மன் அவர்களே. வணக்கம் நேர்களே. பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களே, நீங்கள் தமிழ்துறையில் அன்னளவாக கால் நூற்றாண்டை நீங்கள் அண்மை திருப்பிகள் நம்புகின்றேன் செயற்பட்டு வருகின்றீர்கள். குறிப்பாக தமிழ் மரபு திங்கள் தொடர்பான பேச்சுக்கள் 2000 ஆண்டுகளில் கனடாவில் ஆரம்பிக்கப்பட்டது, சிறிய சிறிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது. அதை பற்றிய தமிழ் கற்கும் மாணவர்களுக்கு தமிழ் மரபினுடைய முக்கியத்துவம் பற்றியும் அவர்களுடைய தமிழருடைய அடையாளம் பற்றியும் சில கருத்துக்களை அல்லது கல்வி அவர்கள் கற்கும் தமிழ் மொழியின் ஊடாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை விட தமிழ் மரபு திங்கள் என்ற விழாக்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. தமிழ் மரபு திங்களுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆமாம், அருமையான கேள்வி. இதுக்கு விடை சொல்லக்கூடிய பொருத்தமான ஆளும் நான் நினைக்கின்றேன். இந்த மரத்தில் அப்பொழுது நான் பாடசாலையிலேயே நான் கவுன்சிலராக கடமையாற்றின வேளையிலே ஈதன் சங் அவர்கள் அதை அந்த தொடக்காலத்திலே இதை முன்னெடுத்து சென்றவர் என்னை பொறுப்பாக 2-3 பாடசாலைகளை சேர்த்து இந்த விழாவை நடத்தும்படி சொன்னார்கள். உண்மையிலே அந்த தமிழ் மரபு திங்கள் என்ற நிகழ்ச்சியானது 2002ஆம் ஆண்டிலிருந்து மிக மனுப்பு பெற்று வளர்ந்து வந்திருக்கிறது. பாடசாலைகள் அடிப்படையிலே, நிறுவனங்கள் அடிப்படையிலே தொடங்கி பிறகு இதன் அரசு மயப்படுத்தப்பட்டு நீதன் சம அப்பொழுதோ எங்களுடைய பாடசாலை சபை உறுப்பினர் அதுபோல தொடர்ந்து ராஜ்யாசி சபை வந்தார்கள். அதன் பிற்பாடு எங்களுடைய ஹரியானந்த சங்கரியார் வந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய காலகட்டத்திலே அந்த மரபு திங்களை மக்கள் மயப்படுத்துவதிலும் அரசு மயப்படுத்துவதிலும் யாப்பு நிலைப்படுத்துவதிலும் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதனை முற்றுப்புற செய்தவர் கரி ஆனந்த சங்கரிங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவர் மூலம்தான் சட்டமாக ஆக்கப்பட்டு கனடிய அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு யாப்பிலேயே நாங்கள் எங்களுடைய தமிழ் மரபு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ் மரபு என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், அது என்ன என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். நிச்சயமாக ரெண்டு சொல்லியிருக்க, ஒன்று தமிழ் மற்றது மரபு. தமிழ் என்று சொல்லு அதற்கு 20,000 to 30,000 ஆண்டு பழமையுடைய சொல் அது என்பதை நாங்கள் தமிழர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று அது உண்மைதான் என்பதை கீழடி முதல் சுமேரிய பபிலோனிய நாகரிகங்கள் ஆகப்படுகின்ற சிந்து வழியில் ஆகப்படுகின்ற தடயங்கள் எல்லாம் தமிழனுடைய தொன்மையை சொல்லுகின்றது. இவ்வளவு ஆண்டு பழமையுடைய இந்த மொழியை பேசிய மக்களுடைய பழக்க வழக்கம் வரலாறு வாழ்வியல் என்பதை பற்றி பேச கலைகள் என்பதை பற்றி பேசுவதுதான் மரபு என்பது. அந்த இந்த வரலாற்றையும் தமிழருடைய மரபையும் தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், அவற்றை ஒரு நிறுவன மயப்படுத்தி கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இந்த தமிழ் மரபு திங்கள். பேராசிரியர்களே, குறிப்பாக தமிழ் மொழியை கற்பதன் ஊடாக எங்களுடைய அடையாளத்தை பண்ணலாம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றன. அதாவது மொழியின்றி பண்பாடு இல்லை. மொழி ஒருவர் கிளக்கின்ற பொழுதோ
ஒரு இனமோ அல்லது ஒருவர் இழக்கின்ற பொழுதோ அவர் கைதந்த பட்டம்தான். ஏனென்றால் அவருக்கு எந்த ஒரு பிடிப்புமானம் இருக்காது. எனவே மொழி என்பது ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கலை ஆயுதம் அது. அந்த மொழி இருக்குமே ஆனால் அவர் எப்பொழுதும் அந்த இனத்தை, அந்த மொழியை, அந்த பண்பாட்டை மறக்க மாட்டார். நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுகின்ற பொழுதோ சில பொழுது எங்களை அறியாமலே எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் மீறி சில விஷயங்களை போகின்ற தன்மை பார்க்கிறோம் இல்லையா? இப்போ நாங்கள் தமிழை இருவர் தமிழை உரையாடுகின்ற பொழுதோ தமிழ் மரபோடு நின்று பேசுவதும், நாங்கள் இருவர் வேற்று மொழியில் பேசுகின்ற பொழுதோ நாங்கள் வேறொரு பண்பாட்டில் நின்று பேசுவதையும் நாங்கள் கண்கூடாக அனுபவ ரீதியாக பார்க்கிறோம். எனவே மொழி என்பது தமிழ் மரபினுடைய உயிர் நாடியானது மொழி. அந்த வகையில் தான் கடந்த 16 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே மொழியையும் பண்பாட்டையும் எங்களுடைய பழக்க வழக்கங்களை பேணி காக்கின்ற ஒரு முயற்சியாக நாங்கள் தமிழ் மரபத்தியங்களை பார்க்கின்றோம். அதில் என்ன சிறப்பு என்றால், அது நாங்கள் இப்போ பாராளுமன்ற நிலையில் அங்கீகாரம் பெற்றாலும் அதனுடைய பயன்பாடு என்னென்றால், அவற்றின் மிக முக்கியமான பயன்பாடாக நான் கருதுவது எது என்றால், பாடசாலைகளிலே பாடசாலை சபை இதை அங்கீகரித்ததும், அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தை அவர்கள் தமிழ் மரபு திங்களாக கொண்டாடுகிறார்கள். எவ்வாறு என்றால், ஒவ்வொரு நாளும் காலையிலே அவங்களுடைய பிஎஸ் சிஸ்டத்தில் சொல்லுவார்கள் தமிழை பற்றி, தமிழ் மொழியை பற்றி, தமிழ் பெரியாளை பற்றி. அங்கே வந்து சொல்லுகின்ற பொழுது கனடா அந்த பாடசாலையை படிக்கின்ற பல்லின மக்களும் பல்லின மாணவர்களும் எங்களுடைய மரபை அறிகிறார்கள், எங்களுடைய மாணவர்களோடு பல்லின மாணவர்களோடு சேர்ந்து எங்களுடைய மாணவர்களும் அதை அறிகின்ற பொழுதோ அவருக்கென்ற ஒரு மிடுக்குவர், எங்களுடைய இனம், எங்களுடைய மொழி, எங்களுடைய பண்பாட்டை பற்றி பாடசாலையில் பேசுவார்கின்ற பொழுதோ அது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். பாடசாலையிலே ஒரு எழுச்சி வரும் அவர்களுக்கு. அந்த வகையில் தான் நான் பார்க்கிறேன் இந்த தமிழ் மரபு திங்களை வந்து பாடசாலையில் கொண்டாடுவது மிக முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் இங்கே உள்ள கனடாவிலும் உங்களுக்கு தெரியும் 100க்கும் மேற்பட்ட கலைமன்றங்கள், கலை கழகங்கள் இருக்கின்றன. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை தமிழ் மரபு திங்களை முன்னோட்டி கலை விழா நடத்துகிறார்கள், பேச்சு போட்டி நடத்துகிறார்கள், எத்தனை ஊழியங்களை செய்கின்ற பொழுது ஒவ்வொரு வருஷமும் தொடக்கம் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆண்டு தொடங்குகின்ற பொழுதே நாங்கள் மொழியோடு எங்களுடைய இனத்திற்கு இணை உணர்வோடு நாங்கள் எங்களோட வருஷத்தை தொடங்குவதும் ஒரு சிறப்பு தானே. நிச்சயமாக, குறிப்பாக இந்த தமிழ் மரபு திங்கள் என்பது கனடா தேசிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டும் தேசிய ரீதியில் எவ்வகையில் முன்னெடுப்பதற்கு எங்களுடைய தமிழ் சமுதாயம், தமிழர்கள் எந்த வகையில் உத்வேகத்தை அல்லது அவர்களை தூண்டலாம் தேசிய ரீதியில்? இங்கே நாங்கள் எங்களுடைய சமுதாயம் என்று பார்க்கின்ற பொழுது 3 நிலைப்பட்டவர்களை பார்க்கிறோம். 1, பாடசாலைக்கு உட்பட்டவர்கள், பாடசாலை மற்றது பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழக சித்தியடைந்த இளைஞர் வட்டத்தை பார்க்கின்றோம், பிற குடும்பஸ்தர்களை பார்க்கின்றோம். 3 நிலையில் பார்க்கின்றோம். இந்த 3 நிலையிலே பார்த்தீர்கள் என்றால் விழா எடுப்பது அது எடுப்பதெல்லாம் வளர்ந்தோராக இருப்பார்கள். அதில் பங்கு வருபவர்கள் 2 நிலைப்பட்டவர்களாக இருப்பார்கள், நிலைப்பட்டவர்களாக இருப்பார். அவர்கள் மூத்தவர்கள் இந்த விழாவை இந்த எங்களுடைய தமிழ் மரபு திங்கள் செயற்பாடுகளை இளையவரை நோக்கி அவர்கள் அந்த செயற்பாடுகளை அழைப்பார்கள் என்றால் அவர்களை தூண்டுகின்ற வரையில் அவர்களை பங்கு பெற வச்சு, உதாரணமாக ஓவிய போட்டி வைக்கலாம், அல்லது தொழில்நுட்ப ரீதியாக தமிழுடைய வரலாற்றை பற்றிய ஒரு காம்படிஷன் வைக்கலாம். அதாவது இன்றைய நவீன உலக நவீன தொழில்நுட்ப வசதிக்கு ஏற்ப இந்த தமிழ் மரபு திங்களை நகர்த்துவார்களே ஆனால் எவ்வாறு ஒரு தமிழ் நிகழ்ச்சியை நாங்கள் புதிய ஒரு வாட்ஸ்அப்லேயோ அல்லது அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, சமூக ஊடகங்களுக்கு எவ்வாறு தயாரிக்கலாம் என்பது வருகின்ற பொழுதும் மாணவ உயிரை கொடுத்தே அதை செய்வார்கள். அவ்வாறு அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் ஈடுபடுகின்ற பொழுதும் தங்களை அறியாமல் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி தமிழ் மொழிக்கு அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி தமிழ் மொழியில் ஆக்கங்களை செய்கின்ற பொழுதோ தங்களை அறியாமலே அவர்களுக்கு வரும், இது என்னுடைய வரலாறு, இது என்னுடைய பெரியார்கள், இது என்னுடைய ஓவியம், என்னுடைய கோயில், எங்கள் மூதாதையுடைய கட்டிடக் கலைகள் என்று அவர்கள் சிந்திக்கின்ற பொழுதோ சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த தமிழ் மரபு திங்கள் நிகழ்ச்சிகள். இளையோருக்கும் கொடுக்கின்றது, முதியோர் இதில் அவர்களை வழிநடத்த செய்கின்றது. நடுவில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களும் இளம் பட்டதாரிகளும் வந்து உண்மையில் அவர்கள் அந்த இதனுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு தூண்டுதலாக இருக்கக்கூடியவர்கள். என்ன பொறுத்தவரை கடந்த 15 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், இளம் தலைமுறையினர் இந்த மரபு திங்கள் காலத்தில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதை பார்க்கின்றேன். பேராசிரியர்களே, குறிப்பாக தமிழர்களை பொறுத்தளவில்
தமிழர்களுக்குள்ளேயே தமிழர் மரபு திங்களை கொண்டாடுவதாக இருக்கின்றது. வேற்றின மக்கள் அல்லது வேற்றின அல்லது அரசியல்வாதிகள் அவ்வப்போது வந்து போனாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் மட்டத்தில் முன்னெடுப்பது மிகவும் குறைவாகவே இருப்பதே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை எவ்வாறு நாங்கள் தமிழ் எங்களுடைய தமிழ் அமைப்புகளாக இருக்கட்டும் அவர்கள் எவ்வாறு கையாளலாம் நினைக்கின்றோம்? இது மிக தேவையான கேள்வியும் தேவையான பதிலுமாகவும் நினைக்கின்றேன். அதாவது எங்களுடைய குடும்பத்தை பற்றி நாங்கள் பெருமை பேசுவதில் பெருமை இல்லை. மற்ற பகை அயல் வீட்டினரும் அறிய வேணும் இல்லையா? அப்போ அயல் வீட்டில் அறிவதற்கு இங்கே ஒரு தடை இருக்கிறது என்னென்றால் மொழி ஊடகம், அதாவது தமிழ். அதாவது நாங்கள் இப்போ இப்பொழுது என்னென்றால் பல்கழகத்திலேயோ அல்லது உயர் கல்லூரிகளிலோ அல்லது பாடசாலைகளிலோ நடக்கும். நான் ஏன் சொல்கிறேன், நான் இந்த வட்டத்தில் சுற்றி கொண்டபடியாக இந்த அவர்கள் வந்து தங்களுடைய சக மாணவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே அவர்களையும் உள்வாங்கி இப்போ நாடகமோ அல்லது ஒரு விடயத்தை பற்றி தயாரிக்கிற ப்ரொடக்ஷன்லேயோ அவர்களையும் ஈடுபடுத்துகின்ற பொழுது அவர்களுக்கும் இது கடத்தப்படுகிறது, மற்ற மொழியாக்களுக்கும் இது கடத்தப்படுகிறது. இப்போ எங்களுடைய கட்டிடக்கலை, தமிழருடைய கட்டிடக்கலையை பற்றி ஒரு ப்ரோக்ராம் போகிறதுக்குள்ள பல்கலை மாணவன் செய்கிறோம், நிச்சயமாக அந்த ப்ரோக்ராத்தை அவர்கள் பல்கலை மாணவர்கள் காட்டுகின்றார்கள், ஆங்கிலத்தின் ஊடாக காட்டுகிறார்கள் இல்லையா? அப்போ அது உலகம் முழுக்க போகின்றது. அதற்கு கருவியாக அமைப்பது களமாக இருப்பது இந்த எங்களுடைய மரபு திங்களுடைய செயற்பாடுகள் தான். எனவே இதில் ஈடுபடுகின்ற பல்கலை மாணவர்களும் பட்டதாரிகளும் அல்லது தொழில்நுட்பவாதிகளும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை இருமொழிகளிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தயாரித்து அது ஊடகத்தில் இணையதளங்களில் போடுவார்களேனால் நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எடுக்கின்ற முயற்சியும் பணமும் நேரமும் பயனுள்ளதாக எங்களுடைய மொழிக்கும் எங்களுடைய பண்பாட்டுக்கும் மேலாக எங்களுடைய இனத்துக்கு ஒரு எழுச்சியையும் கொடுப்பதாக இந்த கட்டாயம் இந்த பழமரபு தமிழ் மரபு திங்கள் வேணும். ஏனென்றால் இப்போ உங்களுக்கு தெரியும் உலகளாவிய நிலையில் நாங்கள் எங்களுடைய ஈழ நாட்டினுடைய போராட்டத்தை பிற்பாடு நாங்கள் இங்கே நிற்கிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து போகின்ற நிலையில் நாங்கள் யார், எங்களுடைய வரலாறு என்ன, எங்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை பற்றி சிந்திப்பதற்கும் இது நல்ல ஒரு களமாகவும் நல்ல ஒரு ஊடகமாகவும் அமையும் என்பதுதான் நான் பார்க்கின்றேன். நல்லது பேராசிரியர்களே, நிறைவாக மாணவர்களுக்கு மற்றும் இங்கிருக்கும் அமைப்புகளுக்கு நீங்கள் தமிழ் துறை சார்ந்த மூத்தவர் என்ற அடிப்படையில் என்ன கருத்தை பயந்துள்ள விரும்புகிறீர்கள்? ஆம், இந்த செய்தியின் ஊடாக கனடாவில் மட்டுமல்ல உலகளாவிய நிலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், உங்களுடைய மொழியை உங்களுடைய பண்பாட்டை நீங்கள் பேண வேண்டும். அது எங்களுடைய மனிதனுடைய உயிர் என்றால் மொழியும் பண்பாடு என்ற செய்தியை மாணவர்கள் உணர வேண்டும். பல்கலை மாணவர்கள் அல்லது மேல்நிலையில் உள்ள பட்டதாரிகள் என்ன செய்யலாம் என்றால், எங்களுடைய கலை பண்பாடு மொழி ரீதியான நிகழ்ச்சிகளை நீங்களாக தயாரிக்கலாம். இப்போ எல்லாம் தொழில்நுட்பம் எல்லாம் நீங்கள் நினைத்தவுடனே தயாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அவற்றை நீங்கள் தயாரித்து எங்களுடைய பண்பாடு சம்பந்த விடயங்கள் தயாரித்து ஊடகங்களிலே நீங்கள் பரவிடலாம், நல்ல விஷயங்களை பரவிடலாம். அல்லது எங்களுடைய ஒரு கோயிலினுடைய உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு போகிறவர்கள் தஞ்சை பெருங்கோயிலை எடுத்து வந்து அதனுடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது உலகத்தில் உள்ள எல்லா மொழியினரும் எல்லா பண்பாட்டினரும் வியந்து பார்ப்பார். ஏனென்றால் 12ஆம் நூற்றாண்டிலே கிழக்காசியாவிலே அத்தகைய ஒரு தொழில்நுட்பம் இருக்கவில்லை என்று மேல்நாட்டில் கூறுகிறார். அவற்றையெல்லாம் நான் கூறுகின்ற பொழுது அதுவும் எங்களுடைய ஹெரிட்டேஜுக்குலாம் வரும், எங்களுடைய தமிழ் மரபு பண்பாட்டுக்குலாம் வரும் இல்லையா? அப்படியான செய்திகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களே, உங்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. ஐபிசி தமிழ் ஊடகத்துக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நேர்களே, இன்றைய சாளரம் நிகழ்ச்சியில் ஜனவரி மாதம் பூராவும் தமிழ் மரபு திங்கள் அனுஷ்டிக்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். தமிழ் மரபு திங்களுடைய அவசியம் அதனுடைய முக்கியத்துவம் குறித்து நாங்கள் கருத்துக்களை பயந்து கொண்டோம். நேர்களே, மீண்டும் இன்னும் ஒரு சாளர நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை வணக்கம்.